அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த ஜாதகருக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இவருக்கு வந்து இப்போ வந்து ஜென்ம லக்னம் அப்படின்றது தனுசு லக்னம் இவருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குமா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குமா இவருடைய ஜாதகர் வந்து பெண் ஓகேங்களா திருமணம் பண்ணலாமா ஃபஸ்ட்டு இல்லைன்னா இவருடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கும் இவருடைய எண்ணங்கள் எதில் இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அக்ஷய லக்ன பத்தி முறையில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் திருமணம் முக்கியமா இல்லை பொருளாதாரம் முக்கியமா இவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் பொருளாதாரம் முக்கியமா அப்படின்ற எண்ணங்கள் வந்து தலை தூக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஜாதகம் வந்து புலப்படும்னு சொல்லலாம் வாழ்க்கையில் வந்து எது முக்கியம் எந்த டைமில் எது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ இந்த ஜாதகத்துல வந்து இவருடைய ஜென்ம லக்னம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுர் லக்னம் ஏஎல்பி லக்னம் அப்படின்னு மீன லக்னத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவருடைய வயது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துல போயிட்டு இருக்கு ஏ லக்னம் புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பூரட்டாதி நட்சத்திராதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு குரு வந்து எங்க இருக்காரு இரண்டாம் இடத்துல இருக்காரு இந்த ஏஎல்பி லக்னாதிபதி யாரு குரு அவரும் பத்தாம் இடத்துக்குரியனும் அவர் தான் என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனை நான் வந்து சம்பாதிக்கணும் நான் ஏர்ன் பண்ணணும் நான் நிறைய சம்பாதிக்கணும் என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பணம் தான் முக்கியம் வாழ்க்கையில மிச்சம்லாம் அப்புறம்தான் ஏன்னா மிடில் கிளாஸ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு ஃபேமிலி டெவலப் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய எண்ணங்கள் வந்து அதுல பிரதிபலிக்குதுன்னு சொல்லலாம் எனக்கு சம்பாத்தியம் முக்கியம் ஏன்னா இந்த ஏல்பி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல குரு அவர் வந்து பத்தாம் இடத்துக்குரியவன் ஓகேங்களா லக்னாதிபதியும் அவர் தான் பத்தாம் இடத்துக்குரியவன் அவர் தான் அப்போ என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சம்பாத்தியம் தான் எனக்கு முக்கியம் முக்கியமான குறிக்கோள் வந்து சம்பாத்தியம் தான் இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து ஜாதகருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம சொன்னோம் அப்போ இந்த டைமில் வந்து திருமணம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவர் இருந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி இப்போது வந்து ஏதாவது நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு தசை வந்து பார்த்திங்கன்னா புதன் தசை புக்தி புதன் திசை சனி புக்தி அப்படின்னு வரும்போது புதன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ப ஜென்ம லக்னத்துல பார்ப்போம் ஜென்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்குரியவன் இப்ப ஏல்பி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்குரியவன் புதன் தான் அப்போ புதன் திசை அப்படின்னு போடும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா புதன் திசை சனி புக்தி இந்த ஜாதகருக்கு நல்ல விஷயத்தை கொடுக்குமா திருமணத்தை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது அப்படின்னு நம்ம வந்து கிளியரா சொல்ல முடியும் ஏன்னா ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் திசை சனி புக்தி இந்த இடத்துக்கு ப்ராப்பரா இருக்காது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இவருக்கு வந்து சரியாக வராது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இவருடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து மணி போக்கஸ்டா இருக்கு இப்போ வந்து சாதகமாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு ஓகேங்களா இந்த ஜாதகருடைய தந்தையே வந்து லக்னத்துக்கு ஒன்பதாம் போது செவ்வாய் செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்காரு சாதகமான ஒரு பணம் வரவு வரக்கூடிய நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த தந்தை இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் யாரு ஏல்பி லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்குரியவன் ஓகேங்களா லாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஜாதகருக்கு வந்து தொழில் பண்ணுவதற்கு உண்டான எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருடைய தந்தை வந்து பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஏல்பி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இந்த குரு இந்த சனி இருக்கிற இணைவு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏல்பி லக்னத்துக்கு இந்த ஏல்பி லக்னத்துக்கும் குருவும் சனியும் வந்து இணைய இணையலாமா அப்படின்னா குருவும் சனியும் ஒன்றா இணையக்கூடாது இந்த குரு சனி இங்கே இணைவு இருந்தது அப்படின்னாவே பொருளாதார பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனை அப்படின்ற மாதிரி வந்துடும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனை அப்படின்ன மாதிரி வரும் இந்த குரு சனி இரண்டாம் இடத்துல இணைகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக இருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து பணம் பொருளாதாரம் மட்டும்தான் இருக்குமே தவிர அதற்கு மேலே வந்து இவருக்கு சிந்தனை வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட உறவுகளில் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனித்தரமாக சொல்ல முடியும் ஏன்னா ஏஎல்பி லக்ன நட்சத்திர புள்ளிநாதன் பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திராதிபதி குரு அதுக்கு அடுத்தது பூரட்டாதி முடிஞ்ச உடனே உத்திரட்டாதி நட்சத்திரம் அவரும் சனி சனி வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போது ஏழாம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட லாப நோக்கத்து ஏன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா லாபாதிபதி லாப விரையாதிபதி அவர் எங்க இருக்காரு இரண்டாம் இடத்துல இருக்கிற இணைவு பணம் மட்டுமே இவங்களுடைய குறிக்கோளாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் எல்லா இணைவுகளையும் வைத்து பார்க்கும்போது சில இடத்துல வந்து அவங்க அப்பாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமணத்தை ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரீசன் என்ன அப்படின்னா ஜாதகருடைய குறிக்கோள் என்ன பணம் சம்பந்தப்பட்ட மட்டுமே இப்போ வந்து குறிக்கோளாக இருக்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கே அவன் வரல ஜாதகர் இருபத்தி ரெண்டு வயசு ஆச்சு அப்படின்னு சொன்னா கூட திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் அவனுடைய போக்கஸ் இல்லை அப்படின்றதுல இது வந்து இந்த ஜாதகம் வந்து தெண்ட தெளிவாக சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இந்த மாதிரி ஒரு ஒரு இணைவு இருக்கும்போது இந்த திருமணத்தை நடத்தலாமா அப்படின்னா திருமணத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம ரீசன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி திரு இந்த மாதிரி ஒரு நினைவு இருக்கும்போது குடும்பத்தினராலேயே வந்து இந்த ஜாதகத்தை வந்து தடுக்கப்படும்னு சொல்லலாம் இந்த இடத்துல தான் ஒரு குரு தேவை எந்த இடத்துல திருமணம் நடத்தணும் எந்த இடத்துல இவங்களுக்கு திருமணம் நடத்தினா சரியாக இருக்கும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் ஒரு குரு வந்து தேவைப்படுகிறார் அப்படின்னு சொல்லணும் அப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்ச உடனே இந்த இடத்துல வந்து ரேவதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகும் ரேவதி நட்சத்திராதிபதி யார் ரேவதி நட்சத்திராதிபதி புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்துக்குரியவன் எங்கே இருக்காரு ஏல்பி லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்காரு இந்த இடத்துல திருமணம் நடத்தினால் வந்து சிறப்பாக இருக்கும் அவர் யார் கூட சேர்ந்திருக்காருன்னு பாருங்கள் புதன் சந்திரன் ஐந்தாம் இடத்துக்குரியவனோட சேர்ந்திருக்காரு அப்போ இந்த இடத்துல திருமணம் நட திருமணம் உண்டான சாதகமான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ பலம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் சந்திரனுக்கு பலம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா சூரியனை விட இந்த இடத்துல வந்து புதன் சந்திரனுக்கும் புதனுக்கும் பலம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல தான் திருமணம் நடத்துக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு கிரகம் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை போக்கஸ் பண்ணுவார் வந்து ஜாதகர் அப்படின்னு அர்த்தம் அப்போது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது திருமணம் சம்பந்தம் இந்த இடத்துல தான் ஒரு குரு வந்து கரெக்டாக வந்து இல்லைங்க இந்த இடத்துல திருமணம் பண்ணால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் இவங்களுடைய குடும்பத்தினர் மூலமாகவே இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் வரும் இவங்க என்ன பண்ணுவாங்க குடும்பத்தில் வந்து நிறைய இன்வால்வ் ஆகி என்ன பண்ணுவாங்க இவங்க நல்லது நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க பொண்ணுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நினச்சி இவங்க வந்து அந்த ஃபேமிலியில் உள்ள பூந்து கணவன் மனைவி உறவில் வந்து விரிசல் ஏற்படும் சொல்லலாம் ஒரு திருமண உறவுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இரண்டாம் இடத்துல குரு சனி இணைவு ஏல்பி லக்னத்துக்கு இந்த மீன லக்னத்துக்கு ஏல்பி லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு சனி இணைவு அந்தளவுக்கு சாதகமான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த இணைவுகள் வந்து பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இப்போ எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு இந்த பூரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரும்போது ரேவதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வருது ஏல்பி லக்னம் ஓகேங்களா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருக்கும் ஐந்து வருஷம் நாலு வருஷம் நாலரை வருஷம் கழிச்சு இந்த ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஏல்பி லக்னம் தொடும்போது இந்த திருமணம் சம்பந்தம் ஏன்னா ரேவதி நட்சத்திர யாரு புதன் புதன் வந்து ஏழாம் இடத்துக்குரியவர் அவர் சாதகமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்பதான் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் ஜா வரும் ஜாதகருக்கு அப்பதான் அப்பாவின் மூலமாகவே அப்பா ஏல்பி லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்குரிய அப்பாவின் மூலமாகவே திருமணம் வந்து அமைக்கப்படும் சொல்லலாம் ஓகேங்களா இப்போ எங்க இடத்துல இருக்கு அப்பாவினுடைய ஏல்பி லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல அப்பாவினுடைய இடத்துல அது புதன் இருக்கு அப்போ அப்பா வந்து ஏற்பாடு பண்ணுவாரு அப்படின்னு அர்த்தம் அது வரைக்கும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு ஜாதகத்தில் எந்த டைம்ல ஏன் பண்ணணும் எந்த டைம்ல திருமணம் பண்ணணும் எந்த டைம்ல திருமணம் பண்ணா சரியாக இருக்கும் எந்த டைம்ல திருமணம் பண்ணா அது பிரச்சனையான ஒரு காலகட்டம் ஏன்னா நம்ம வந்து அவங்க பொருளாதார நோக்கத்தோட மட்டுமே இருந்து கொண்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம திருமணம் பண்ணால் இந்த ஜாதகருக்கு சாதகமான அமைப்புகள் வராது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல திருமணம் பண்ணா பிரச்சனையான ஒரு காலகட்டம் அப்போ இந்த இடத்த வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து மேரேஜ் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இவங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஜாதகருக்கு சொன்னோம் அப்போ எந்த எந்த டைமில் திருமணம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த டைமில் அதாவது நாலு வருஷம் கழித்து திருமணம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகருடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரி இடத்துல தான் ஒரு கைடன்ஸ் ஒரு குரு வந்து தேவை அப்படின்றது வந்து இந்த ஏல்பி அக்ஷயலக்ன பகுதியின் மூலமாக வந்து நம்ம கரெக்டாக சொல்லலாம் ஒரு ஜாதகரை வந்து நம்ம ஜாதகம் எடுத்துகிட்டு போகும்போது எந்த இடத்துல இவங்க வந்து என்ன மாதிரி சிந்தனையில் இருக்காங்க எந்த மாதிரி மனோபாவத்தில் இருக்காங்க இப்போ பிரச்சனையான ஒரு காலகட்டமாக திருமணம் பண்ணுறதுக்கு சரியான காலகட்டமாக அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம கரெக்டாக சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமில் அவங்க திருமணம் பண்ணாங்க அப்படின்னா அந்த திருமண வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத ஆணித்தரமாக ஒரு அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடர் மூலமாக தெல்ல தெளிவாக சொல்லலாம் அப்படின்றது முக்கியமான விஷயம் பாருங்கள் இந்த புதன் வந்து ஏல்பி லக்னத்துக்கு பாருங்கள் புதன் திசை சனி புக்தி புதன் திசை சனி புக்தி ஆறு எட்டாக இருக்கிறது இந்த டைத்தில் திருமணம் நடக்காது ஆனால் திருமணம் நடக்கணும் அப்படின்னு நம்ம வரி வரும்போது ரெண்டு பேரும் பேசி பார்க்கும்போது ஆக்சுவலாக திருமணம் நடத்துக்குண்டான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை அப்படின்றது முக்கியமான விஷயம் அப்போ சரியான காலத்தில் ஒரு திருமணம் நடக்கும்போது அது சரியான ஒரு பலனை தரும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் புரிஞ்சு ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம்